அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதம் என்னும் தீஞ்சுவை இதிகாசத்தை இயற்றியவர் வியாசர் அவர்கள். பாண்டு திருதராட்டிரன் ஆகிய இரு சகோதரர்களின் பிள்ளைகளுக்கிடையே ஏற்பட்ட மிகப்பெரிய போரை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டதே இக்காப்பியமாகும். இது உலகில் மிக நீண்ட இதிகாசங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. குருச்சேத்திர போர் இதிகாசங்களில் ஒன்றான மகாபாரத காவியத்தில் ஒரு முக்கிய நிகழ்வாகும். இப்போர் அத்தினாபுரம் அரியணைக்காக பங்காளிகளான பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே குருச்சேத்திரம் என்ற இடத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய போராகும். இவ்விடம் தற்போதைய அரியானா மாநிலத்தில் உள்ளது. இந்த போரானது 18 நாட்கள் நடைபெற்றது. போரின் முடிவில் பாண்டவர்கள் வென்றார்கள். பாண்டவர்கள் ஐவர் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும். தருமன், பீமன், அர்ச்சுனன், நகுலன், சகாதேவன் என்று. ஆனால் மகாபாரதத்தில் வரும் மன்னரான திருதராட்டிரன் பிள்ளைகள் 100 பேர் கௌரவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த கௌரவர்கள் 100 பேரை உங்கள் முன் மனப்பாடமாக சொல்வதில் நான் மனமகிழ்ச்சி அடைகிறேன். நான் பல மேடை நாடகங்களில் நடித்திருக்கிறேன். அலைபாயும் நெஞ்சம், ஆசையின் ராகங்கள், ஆசை யாரை விட்டது, துரியோதனன், நல்லறவான், மண்ணிலே ஒரு விண்ணிலா என்ற பல நாடகங்களில் நடித்திருக்கின்றேன். துரியோதனன் என்னும் நாடகத்தில் துரியோதனாக வேடமேற்று சிறப்பாக நடித்துள்ளேன். அதில் ஒரு காட்சி, சகுனியும் துரியோதனனும் பேசிக்கொள்வார்கள். சகுனி துரியோதனனிடம் சொல்லுவார், உடன் பிறந்தோர் நால்வரை வைத்துக் கொண்டு தைரியமாக பேசியிருக்கிறான் அந்த தர்மன். என்ன மாமா சொன்னீர்கள், என்ன மாமா சொன்னீர்கள், உடன் பிறந்தோர் நால்வரை வைத்துக் கொண்டு தைரியமாக பேசியிருக்கிறான் அந்த கோழை தர்மன். மாமா, நாங்கள் 100 பேர், துரியோதனனாகிய நான், என் தம்பிமார்களாகிய துச்சாதனன், துர்முகன், துருமுகன், துர்மதன், துர்க்கருணன், துர்பிரகர்சன், துர்த்தடுனன், துர்பிரதருடன், துர்மருடனன், அனுவிந்தன், அனுதரன், அபயன், அலோலுபன், அனாதிரடியன், அபராஜிதன், அயோவாகு, அநியாயி, ஆதித்யகேது, ரவுத்திரவர்மன், உபசித்திரன், உபநந்தன், உக்கிரசேனன், உக்கிரன், உக்கிராயுதன், உக்கிரசரவாகு, ஊர்ணநாபன், கருணன், கவசி, கண்டோதரன், கனகாயு, கனகாங்குதன், குண்டசித்து, குண்டபேதன், சகச்சரவாகு, சலச்சந்தன், சராச்சந்தன், சத்தியசந்தன், சாரு, சமன், சித்திரன், சித்திரகன், சித்ராக்கன், சித்ராங்கன், சித்திரவர்மா, சித்திரசாபன், சித்திரவாகு, சுலோச்சனன், சுவாகு, சுடேனன், சுகுண்டலன், சுகத்தன், சுவர்மா, சுவர்க்கசன், சேனாபதி, சேனானி, சோமகீர்த்தி, தண்டி, தண்டதரன், தனுக்கிரகன், திருடாயுதன், திருடதரன், திருடஹத்ரன், திருடசந்தன், திருடகந்தன், திருடவர்மா, திருடலோசனன், தீர்க்கவாகு, துச்சகன், துச்சலன், துருவிரோசனன், துராதரன், நந்தன், நாகத்தன், நிஷாங்கி, பத்மநாபன், பண்டிதகன், பாலகன், பீமதரன், மகோதரன், மகோவாகு, மகவாறு, மகமூர்த்தி, வாதவேகன், விசாலாட்சன், விவிஸ்து, விவிஞ்சதி, விந்தன், விகடன், விராவி, வியுடோகு, வீமன், வீமபலன், வீமசரன், வீமவேகன், வீமவிக்ரமன், வீரவாகு, வெகுவாதி, யூஸ்தன், விகர்ணன் ஈராக நாங்கள் 100 பேர்கள். மாமா, எங்களை அவர்களால் எதிர்க்க முடியுமா, அல்லது எதிர்த்து வெல்லத்தான முடியுமா? இப்படி கர்ஜிப்பார் துரியோதனன். இந்த மகாபாரத காப்பியத்தை நாம் அனைவரும் படிப்போம், அறம் மரம் தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.